எனது தோட்டம் 14வது நாள். இன்றைக்கி விதைச்சது சிவப்பு சிறுகிரை தண்டு, சிவப்பு தண்டு சிறுகிரை அரைக்கீரை விதைச்சிருக்கேன். கீரை ரெண்டாவது முறையாக விதைச்சிருக்கேன். சிறுகிரையும் சிவப்பு தண்டு சிறுகிரையும் இப்போவும் ரெண்டாவது முறையாக விதைச்சிருக்கேன். கொஞ்சம் களை எடுத்துகிட்டு தான் விதைச்சேன். இது புது இடம், அவரெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் களை எடுத்தது, அந்த களை எடுத்த இடத்துல இந்த விதைகள்லாம் விட்டுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு அரைக்கீரை, அரைக்கீரை ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. இது தான் சுர விதை நட்டுந்தோம். அந்த சுர விதையில் ஒரு மூணு செடி வந்திருக்கு, மூணு விதை முளைச்சிருக்கு. அடுத்தது கிழங்கு வகையில் வெத்தலை வெள்ளி கிழங்கு, அது ரெண்டு நட்டேன், ஒன்று இப்போ தான் வர ஆரம்பிச்சிது. அடுத்ததாக பட்டாம்பூச்சியை கவரக்கூடிய ஒரு செடி, அது பூ பூக்கும், அந்த பட்டாம்பூச்சி தேடி வரும் அந்த பூவை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு வெத்தலை வெள்ளி கிழங்கு முளைச்சிருக்கு. இப்போது இதில் அதிகமாக முளைக்காதது காரணம், அந்த பப்பாளி செடி முளைக்கவே இல்லை, ஒன்று கூட முளைக்கல. பூச்செடிகள்லாம் நல்லா முளைச்சிருந்தது. பார்க்குறது வெள்ளரி செடி, அதுவும் நல்லா முளைச்சிருக்கு, தர்பூசணியும் நல்லா வந்திருக்கு. எல்லாம் களை எடுத்துட்டேன். கருப்புக்கொள்ளு எந்த அளவுக்கு வந்துருன்னு பாருங்கள். இந்த ஒரு 15 நாளில் வெண்டை செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 45 நாளில் காய் வைக்கும், 45 நாளத்துலாம் காய் வந்துடும். இது பச்சை ரக வெண்டை. மர வெண்டையும் நட்டுருக்கேன், மாட்டுக்கொம்பு வெண்டை அதையும் நட்டுருக்கேன். வெண்டை செடி ஒரு 4 இலை வந்துடுச்சு. இப்போது நீங்கள் பார்க்க போகிறது வெத்தலை வெள்ளி கிழங்கு நன்றாக முளைச்சிருக்கு. இதுதான் அடுத்தது. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குது பட்டாம்பூச்சியை கவரக்கூடிய ஒரு பூவை பூக்கும், அதை பட்டாம்பூச்சி தேடி வரும், தினைக்கும் வந்துகிட்டே இருக்கும். இது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பட்டாம்பூச்சி வரதால் மற்ற செடியினுடைய காய்ப்பு திறன், பழங்களுடைய அதிகமான காய்க்கும் திறன் அதிகமாகும். அதுக்கு தான் இதை நட்டிருக்கேன். இதுதான் நீங்கள் பார்க்குறது சுர செடி, இதுதான் முளைச்சிருக்கு. ஒரு 3 செடி இருக்குது, இதுவே போதும் இந்த இடத்துக்கு. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தது மிக்க நன்றி. வணக்கம்.